நம்ம 13 எதுக்கு அன்லக்கின்னு தெரியுமா? நம்ம 13 அன்லக்கிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கான அதிர்ச்சியான காரணங்கள் என்னென்னு தெரியுமா? 13 சொன்னா உங்களுக்கு பர்டிகுலரா வேற எதுவும் ஞாபகத்துக்கு வருமா? வெல்கம் டு நவ்யூனோ ஷோ. என் பேர் நிஷா. இப்போ நம்ம இருக்கிற உலகத்தில் ஒவ்வொரு இன மக்களும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கிற பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே அவங்களோட சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்க இருக்கிற நிலப்பரப்பு தகுந்த மாதிரி கலாச்சாரம் மற்றும் பண்பாடை உருவாக்கி அதை தான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லா நாட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்களும் எல்லா நாட்டுக்குள்ளேயும் நுழைய ஆரம்பிச்சது. அப்போ தான் எல்லா நாட்டிலையும் தனித்தனியான ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இருந்தாலும், ஒவ்வொரு இன மக்களுக்கும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இருந்தாலும், ஒரு சில விஷயங்களில் மட்டும் எல்லா நாட்டு மக்களும் எல்லா இனத்து மக்களும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதில் முக்கியமானது என்னென்னா, நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக தீய சக்தின்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிற ஃபேக்டை எல்லா மக்களுமே நம்புகிறாங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் மீதும் துரதிர்ஷ்டம் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. துரதிர்ஷ்டம்னு வரும்போது நம்பர்ஸ்க்கு அதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. நம்பர்ஸ்னு வரும்போது அன்லக்கி நம்பர்ஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே நம்பர் 13ங்கிறது கண்டிப்பாக அன்லக்கி தான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் எல்லாரோடைய மைண்ட்லையுமே ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த நம்பர் 13 ஏன் இப்படி அன்லக்கி ஆச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் மொதல் காரணம், ஏசு கிறிஸ்து கலந்து கொண்ட கடைசி விருந்து, அதாவது அந்த லாஸ்ட் சப்பரில் 13 பேர் இருந்திருக்கிறாங்க. இயேசுவை காட்டி கொடுத்தவர் யூதாஸ் இஸ்காரியாட், அதாவது ஜூடஸ் இஸ்காரியாட். அந்த விருந்து மேஜையில் 13வதாக அமர்ந்திருந்தது இந்த ஜூடஸ் தான். அடுத்த காரணம் என்னென்னா, இதே மாதிரி நார்ஸ் புராணத்தில் ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, 12 கடவுள்கள் விருந்தில் அமர்ந்திருந்த போது லோகி அப்படிங்கிற ஒரு கடவுள் அழைக்கப்படாத விருந்தாளியாக 13வதாக அங்கே வந்து உட்கார்ந்தாங்களாம். லோகி மற்ற கடவுள்களில் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்கன்னும், இது இறுதியில் பேரழிவை ஏற்படுத்திய நிகழ்வுகளுக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லப்படுது. இதனால் சில கடவுள்களின் மரணம், இயற்கை பேரழிவுகள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்த பிறகு 2 பேர் தான் பூமியில் பிழைத்தனர் அப்படின்னு புராண கதைகளில் இருக்குது. நம்ம புராண கதைகள் அல்ல, நார்ஸ் புராண கதைகளில். அடுத்த காரணம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே நாசாவோட அப்போலோ 13 ஞாபகத்தில் இருக்கும். அப்போலோ 13ல இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வெடிச்சுது. அதுல இருந்த விண்வெளி வீரர்கள் அனைவரும் படுகாயமானாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு சில நாட்கள்லயே அவங்க உயிர் பிழைத்தனர். பழைய மூட நம்பிக்கைகளின்படி ஒருவருடைய பெயர்ல 13 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அவர்கள் பேயால பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக நம்பப்பட்டது. இது வேடிக்கையாக இருந்தாலும் ஒரு விஷயத்த நாம நோட் பண்ணணும். சார்ல்ஸ் மேன்சன், ஜாக் தி ரீப்பர், ஜெஃப்ரி டாமர், தியோடர் பண்டி மற்றும் ஆல்பர்ட் டிசால்வோ, இவங்க எல்லாருமே பெரிய கொலைகாரர்கள். அண்ட் இவங்களுடைய பெயர்கள்ல சரியா 13 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்த காரணம் என்னன்னா, 1800களின் பிற்பகுதியில த 13 கிளப் அப்படின்னு ஒரு குழு இருந்துச்சு. 13 பேர் ஒரு மேஜையில் அமர்ந்தால் அவர்களில் ஒருவர் இறந்து விடுவார் என்ற புராண கதையை பொய் என நிரூபிப்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி சந்தித்து 13 பேர் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டனர். விஷயங்களை மேலும் மோசமாக்குறதுக்காக அவங்க வேண்டும்னே மேஜையில் உப்பும் கொட்டினாங்க. கிளப்போட உறுப்பினர்களில் 5 US தலைவர்கள் இருந்தனர். அவங்க யாரெல்லாம் இப்போ பார்க்கலாம். பெஞ்சமின் ஹாரிசன், க்ரோவர் கிளீவ்லண்ட், வில்லியம் மெக்கின்லி, தியோடர் ரூசவெல்ட் மற்றும் செஸ்டர் ஏ ஆர்தர், இவங்க எல்லாருமே அந்த 13 கிளப் இருந்திருக்கிறாங்க. இது உண்மைதான், போய் கிடையாது. அண்ட் அந்த நாடோட பேரு எத்தியோப்பியா. ஏன் இப்படின்னா, நாம யூஸ் பண்ற கேலண்டரை விட எத்தியோப்பியன் கேலண்டர் 7 இல்லைன்னா 8 வருஷம் பின்னாடி தான் இருக்கும். அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். வார நாட்களுக்கு பெயர் சூட்டுறதுல இருந்து ஒரு வருஷத்தோட 12 மாதங்களுக்கு பெயர் சூட்டுற வரைக்கும் எத்தியோப்பியன் கேலண்டர்ல எல்லாமே பைபிள்ல இருக்கிற நிகழ்வுகளோட கனெக்ட் ஆயிருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட வாரத்தோட முதல் நாள் ஏஹுட் அப்படின்னு அழைக்கப்படுது. இது கடவுள் வானங்களையும் பூமியையும் உருவாக்க தொடங்கிய முதல் நாள் ஈஹூத் என்பதை காட்டுவதாகும். ஆதாமும் ஏவாலும் அவங்க தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு முன்பு 7 ஆண்டுகள் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இந்த கேலண்டரோட அமைப்பு
தொடங்குது. எத்தியோப்பியன் கேலண்டர் மற்றும் கிரிகேரியன் கேலண்டர், இந்த ரெண்டு கேலண்டருமே ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்தை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக கிரிகேரியன் கேலண்டர்னா நாம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேலண்டர் தான் கிரிகேரியன் கேலண்டர். ரெண்டுமே ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்தை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் ரெண்டத்திற்கும் ஒரு சிறிய வேறுபாடு தான் இருக்குது. அந்த சிறிய வேறுபாடு தான் இந்த 7 ஆண்டுகள் டிஃப்ரென்ஸாக கொண்டுட்டு வந்திருக்கு. ஸோ அந்த சிறிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கிமு 7 ஏசு பிறந்தார் அப்படின்னு எத்தியோப்பியன் கேலண்டர் சொல்லுது, ஆனால் கிபி 1 தான் ஏசு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு கிரிகேரியன் கேலண்டர் சொல்லுது. ஸோ இந்த சின்ன நியூமெரிக்கல் டிஃப்ரென்ஸ் அதுதான் இந்த ரெண்டு கேலண்டருக்கும் இருக்கிற இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை கொண்டுட்டு வந்திருக்கு. 1582 போப் கிரிகேரி 13 தான் இந்த கிரிகேரியன் கேலண்டர் உருவாக்கப்பட்டது. அவர் அதற்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய ஜூலியன் கேலண்டர்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டுட்டு வந்து தான் இந்த கிரிகேரியன் கேலண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அந்த காலத்துல கத்தோலிக்க திருச்சபையோட ஆதிக்கத்தின் கீழே இருந்த பல நாடுகள்ல இந்த புதிய கிரிகேரியன் கேலண்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போ பல நாடுகள் இந்த புதிய நடைமுறையை எதிர்த்தது. இது அவர்களுடைய ஜூலியன் கேலண்டர்ல இருந்து 11 கைவிட உத்தரவிட்டது. இன்ஃபேக்ட் இந்த புதிய கேலண்டருக்கு லண்டன் உட்பட பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தது. 1752 வரைக்கும் கிரிகேரியன் கேலண்டரை ஏற்க மறுத்துவிட்டது இங்கிலாந்து. சோவியத் யூனியன் கூட 1918 வரைக்கும் அவங்க ஜூலியன் கேலண்டரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கிரீஸ் 1923 வரைக்கும் பழைய கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எத்தியோப்பியாவுக்கும் எந்த ஒரு கேத்தலிக் கலோனியல் கண்ட்ரீஸ்க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாததுனால இந்த கிரிகேரியன் கேலண்டர் எத்தியோப்பியாக்குள்ள வரல. எத்தியோப்பியன் கேலண்டருடைய ஒரு சில ஃபேக்ட்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். அந்த கேலண்டர்ல ஒரு வருஷத்துல 13 இருக்கு. எத்தியோப்பியன் கேலண்டர் படி லீப் ஆண்டு சுழற்சி பைபிளோட 4 காஸ்பலோட தொடர்புடையது. ஸோ இந்த லீப் ஆண்டுக்கு அப்புறம் வர முதல் ஆண்டு ஜான் ஆண்டு அப்படின்னு பெயரிடப்பட்டது. அதை தொடர்ந்து மேத்யூ ஆண்டு மற்றும் பின்னர் மார்க் ஆண்டு என்றும் பெயரிடப்பட்டது. எத்தியோப்பியன் நாட்காட்டியின் படி ஒரு வருடத்துல 365 நாட்கள் 6 மணி நேரம் 2 நிமிடங்கள் மற்றும் 24 வினாடிகள் உள்ளன. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் அதாவது லீப் இயர் ஆண்டில் கூடுதல் ஒரு நாள் இருக்கும். நவீன கால எத்தியோப்பியாவும் அதன் பண்டைய கேலண்டரை இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கேலண்டர் வேறுபாடு காரணமா பயணிகளுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. பெரும்பாலான எத்தியோப்பியர்கள் கிரிகேரியன் கேலண்டரை அறிந்திருக்கிறாங்க. சிலர் 2 கேலண்டர்கள் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எத்தியோப்பியா உலகின் பிற பகுதிகளில் இருந்து வேறுபட்ட நாட்கள்ல முக்கியமான விடுமுறைகளை கொண்டாடுது. உதாரணமா எத்தியோப்பியால செப்டம்பர் 11 தான் நியூ இயர், ஜான் 1 கிடையாது. மீண்டும் இன்னொரு நவ்யூனோ எபிசோட்ல சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ்.